சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பல்வேறு குறைகளுடன் தகுதியற்ற நிலையில் இயங்குவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மட்டுமின்றி ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். ஆனால் மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக குடிதண்ணீர் இல்லாமல் நோயாளிகள் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் நோயாளிகள் நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் விடிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து முறையாக பராமரிக்கப்படாமல் பழுதடைந்து காணப்படுகிறது. மேலும் மருத்துவமனையில் கழிவறைகள் பூட்டப்பட்டு இருப்பதாலும் லிப்ட் பழுதாகி இருப்பதாலும் நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தாலும் மருத்துவமனை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த மருத்துவமனையில் பல்வேறு குறைபாடுகளுடன் தகுதியற்ற நிலை இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரியில் வரக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு குடிக்க குடிதண்ணீர் ரெண்டு ஆரோ வாட்டர் பிளான்ட் வந்து அரசால் ஒதுக்கப்பட்டு அங்கே ஆரோ வாட்டர் பிளான்ட் இருந்துச்சு. அந்த குடிநீர் சுத்திகரிப்பு அந்த ரெண்டு மிஷினுமே இயங்காமல் பல வருடங்களாக அது கலட்டி கீழே கிடக்கு. அதாவது வரக்கூடிய பொதுமக்கள் நோயாளிகளுக்கு கழிப்பறை உடஞ்சி கிடக்கு. அந்த கழிப்பறை வசதி எவ்வித கழிப்பறை வசதியும் கிடையாது. அங்கே இருள் சூர்ந்து கிடக்கு. அந்த கழிப்பறைகள் பயனற்ற நிலை, வீசும் துர்நாற்றம் விடக்கூடிய நிலைமையில் அந்த கழிப்பறைகள்லாம் இருக்குது.